ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு டைம் வித் ரீச். நான் உங்கள் ரீச். இன்னைக்கு இந்த வீடியோவில் ஆடி மாதம் முதல் நாள் பண்ணக்கூடிய பூஜையை பற்றி தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் டைம் நம்ம திருவிளக்கு பூஜை எப்படி பண்ணுறதுங்கிற பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கேன், அதை செக் பண்ணி பாருங்க. விநாயகரை எப்படி வழிபடணும், விநாயகருக்கு எப்படி நெய்வேத்தியம் படிக்கணும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். பொதுவாகவே ஆடி மாதத்தில் அம்மனுக்கு உகந்த விசேஷங்கள் வந்து நிறைய வரும். நம்ம அது நிறைய வழிபடுவோம். ஆடி பூரம், ஆடி அமாவாசை, ஆடி பதினெட்டுன்னு நிறைய விசேஷ தினங்கள் இருக்கு. ஆடி ஒன்றாம் தேதி முழு முதற் கடவுளான விநாயகரை வந்து எப்படி வழிபடணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க இந்த பூஜை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம பூஜைக்கு நெய்வேத்தியம் ரெடி பண்ணிக்கலாம். நெய்வேத்தியத்தில் பாலும் தெளி தேனும் பாகும் பருப்பும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். அதனால் பாலும் தேனும் எடுத்து வச்சுருக்கேன். கூடவே பாகும் பருப்பும் அதை வந்து அந்த தேங்காயில் சுட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதுதான் நான் சொன்ன அந்த தேங்காய். இனி இந்த நெய்வேத்திய தேங்காவை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது பூஜைக்கு படைக்கிற நெய்வேத்திய தேங்காவை நல்லா இந்த நாரெல்லாம் இல்லாமல் நல்லா சுரண்டி சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இந்த இதெல்லாம் பிச்சு போட்டுட்டு நல்லா இப்படி ஒரு கத்தி வச்சு சுரண்டிங்கன்னா நல்லா சுத்தமாக வந்துடும். இப்போது இந்த நெய்வேத்திய தேங்காவை நல்லா இந்த மாதிரி சுரண்டி சுத்தம் பண்ணதுக்கப்புறமா மஞ்சள் பூசி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இந்த தேங்காயில் இந்த கண்ணில் ஏதாவது ஒன்றா ஓட்டை போட்டு உள்ளே இருக்கிற தேங்காய் தண்ணியை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது இந்த மாதிரி நல்லா ஓட்டை போட்டதுக்கப்புறமா இந்த தேங்காய் தண்ணியை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது இந்த தேங்காய்க்குள்ளே என்னென்ன நிரப்பணும்னா பச்சரிசியும் பாசிப்பருப்பும் ஊற வச்சு எடுத்திருக்கேன். பொட்டுக்கல்ல, வெல்லம், எள், உங்கள் தேங்காய் எந்த அளவோ அதில் எவ்வளோ பிடிக்குமோ அந்த அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் இருக்கிறது எல்லாம் இந்த தேங்காயில் நிரப்பிக்கலாம். எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து கலந்து உள்ளே நிரப்பிக்கோங்க. ஒரு சின்ன குச்சியோ இல்லை இந்த மாதிரி மைகோதியை வச்சு உள்ளே தள்ளி தள்ளி விட்டுக்கோங்க. இப்போது நம்ம நெய்வேத்தியத்துக்கு எடுத்து வச்சுருந்த பொட்டுக்கல்ல, அரிசி, பருப்பு, வெல்லம் இது எல்லாத்தையும் உள்ளே சேர்த்தியாச்சு. இப்போது நம்ம அப்ளை எடுத்து வச்சுருந்த தேங்காய் தண்ணியும் உள்ளே ஊற்றிக்கலாம் மறுபடியும். இப்போது இந்த மாதிரி ஒரு கொய்யா குச்சியோ இல்லை வேப்பங்குச்சியோ எடுத்து அது தண்ணியில் நனைச்சி மஞ்சள் பூசி அந்த தேங்காய் கண்ணிலிருந்து தண்ணி வெளியே வராத மாதிரி நல்லா அந்த ஹோலை அடைக்கிற மாதிரி நல்லா குச்சி வச்சு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி வெளியே வரக்கூடாது. விறகடுப்பு இருக்கிறவங்க வந்து விறகடுப்பில் சுட்டு எடுப்பாங்க. இப்போ நம்ம கேஸ் தானே வச்சுருக்கோம், அதனால் நம்ம கேஸ்லேயே சுட்டு எடுத்துக்கலாம். இதை சுட்டு எடுக்கும்போது ரொம்பவே கவனமாக இருக்கணும். ஏன்னா நம்ம சுடும்போது அந்த குச்சியில் வந்து நெருப்பு பிடிச்சிக்காமல் நல்லா பார்த்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் சுடும்போது அந்த தேங்காய் சில்லு வந்து தெரிக்கும், அதனால் அதுவும் வந்து ரொம்பவே கவனமாக இருந்துக்கோங்க. இப்போ நான் அதில் காமிச்சிருக்க மாதிரி நாலு பக்கமும் நல்லா சுற்றி சுற்றி நல்லா எல்லா பக்கமும் நெருப்பு படுற மாதிரி பார்த்து நல்லா சுட்டு எடுத்துக்கோங்க. பார்த்து கவனமாக செய்யுங்க. இதுக்கு வந்து பொறுமையும் கவனமும் ரொம்பவே முக்கியம். இப்போது இந்த தேங்காய் எப்படி ரெடி ஆயிடுச்சுன்னு பார்க்குறதுனா இந்த தேங்காயில் இருக்கிற செல்லு வந்து உடஞ்சி உள்ளே தேங்காய் வந்து நம்மளுக்கு தெரியும். அப்படி ஆயிடுச்சுன்னா ரெடி ஆயிடுச்சுன்னு எடுத்தோம். இப்போ வீடியோவில் தெரியுதான்னு தெரில, இப்போ பாருங்கள். இப்போது நம்மளோட நெய்வேத்தியம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பூஜை ஆரம்பிக்கலாம். இவர் தான் நம்ம வீட்டு குட்டி விநாயகர். இவருக்கு தான் இன்னைக்கு பூஜை பண்ண போகிறோம். நம்ம வந்து விநாயகரை என்னவா நினைக்கிறோமோ அவர் வந்து அப்படியாவே இருப்பார். நம்ம அப்பாவாக நினச்சோம்னா அப்பாவாக இருப்பார், அண்ணனாக நினச்சோம்னா அண்ணனாக இருப்பார். இவர் வந்து என்னோட தம்பி, இவருக்கு தான் இன்னைக்கு பூஜை பண்ண போகிறோம். அபிஷேகத்துக்கு பால், தேன், திண்ணீர், சந்தனம், குங்குமம், மஞ்சள், திருமஞ்சனம், தயிர், பன்னீர் இதெல்லாம் எடுத்திருக்கேன்.
உங்க வீட்டுல விநாயகர் இருந்தாருன்னா இந்த பூஜை இந்த அபிஷேகத்தை நீங்க பண்ணலாம். அப்படி இல்லைன்னா உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற விநாயகர் கோயிலுக்கு போய் விநாயகருக்கு தண்ணி ஊத்தி நீங்க நெய்வேத்தியம் படைச்சிட்டு வரலாம். மகாகணபதிம் ஸ்ரீ மகாகணபதிம் மனசா ஸ்மராமி, மகாகணபதிம் மனசா ஸ்மராமி, மகாகணபதிம் மகாதேவசுதம் மகாதேவசுத்தம் குரு குகணுத்தம் மகாதேவசுத்தம் குரு குகணுத்தம் மாரக்கோட்டி பிரகாசம் சாந்தம் மாரக்கோட்டி பிரகாசம் சாந்தம் மகாகாவிய நாடகாதி பிரியம் மகாகாவிய நாடகாதி பிரியம் மூஷிக வாகன மோதக பிரியம் மகாகாவிய நாடகாதி பிரியம் மூஷிக வாகன மோதக பிரியம் பப்ப மகமரி சரி சனி சபமகம பாரி சரி சனி சகமரி சரி சனி சசானி நீ பபாமகம பனி சரி சசானி பாமகமரி சனி கமகாகணபதிம் ஸ்ரீ மகாகணபதிம் அள்ளி கொடுப்பதில் வல்லமை பெற்றவன் அப்பன் பழனியப்பன் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் அவன் அந்த பழனியப்பனோட அருள் கிடைக்கணுனாலும் அவங்க அப்பா சிவனோட அருள் கிடைக்கணுனாலும் முதல்ல நம்ம கணபதியோட அருள் நம்மளுக்கு வேணும். அதுக்காக தான் அவருக்கு இந்த பூஜை பண்ணுறோம். இப்போது நம்மளோட குட்டி விநாயகருக்கு அபிஷேகம் பண்ணி முடித்தாச்சு. அடுத்தது அலங்காரம் பண்ணிக்கலாம். முதல்ல சந்தன குங்குமம் வச்சு பொட்டு வச்சதுக்கப்புறமா பூ வச்சு அலங்காரம் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி அலங்காரம் பண்ணுறதுக்கு கதம்பமும் செவந்தி பூவும் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன பூ கிடைக்குதோ அதை வச்சு அலங்காரம் பண்ணிக்கலாம். கடைசியாக அருகம்புல் வச்சு அலங்காரம் பண்ணி முடிச்சுக்கிறேன் நான். இப்போது நம்மளோட விநாயகர் அழகாக ரெடி ஆகிட்டார். இப்போது இவருக்கு நம்ம எடுத்து வச்சுருந்த நெய்வேத்தியத்தை படைச்சி சாமி கும்பிட்டுக்கலாம். முதல்ல நெய்வேத்தியத்தை சாமிக்கு காமிச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம சாமி கும்பிடலாம். முதல்ல நம்ம விளக்கு ஏற்றி வச்சுக்கலாம். இப்போ தீபம் ஏற்றியாச்சு. அடுத்தது சாமிக்கு தீபாராதனை காமிச்சு சாமி கும்பிட்டுக்கலாம். நம்மளோட விநாயகர் பூஜை ரொம்பவே சிறப்பாக முடிஞ்சிருச்சு. இதை வந்து நீங்களும் உங்கள் வீட்டில் ஆடி முதல் நாள் அப்போ செஞ்சு சிறப்படையும் நான் வந்து வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதுன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.